ஸோ ஒரு இணைகரத்தை உருவாக்கும் என காட்டுன்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இணைகரம் என கூறப்படுகிறது. ஸோ ஏபி பிசி எடுத்துக்க. ஸோ ஏபி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வர்றது. தென் மைனஸ் த்ரீ, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. தென் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒய் டூ என்ன மைனஸ் செவன், மைனஸ் ஒய் ஒன் என்ன ஒன்று ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு போன வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்தால் இது என்னது ப்ளஸ், ஸோ ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் எயிட் த ஹோல் ஸ்கொயர்டு. பிகாஸ் ரெண்டுமே மைனஸ் வர்றப்போ ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் வந்து போடணும். எது கிரேட்டர் நம்பர் இது. ஸோ இதனுடைய சைன் எடுத்து போட்டுரு. ஸோ ஈக்குவல் டு இது ஒரு மைனஸ் வர்றப்போ யூஆர் சப்ராக்டிங், ஒரு மைனஸ் வர்றப்போ சப்ராக்ட் பண்ணிக்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் இதனுடைய இதுதான் கிரேட்டர் நம்பர் அதனுடைய சைன் போட்டுரு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்குள்ளே ஸ்கொயர்டு வந்தால் சாரி ஸ்கொயர்டுக்குள்ளே மைனஸ் வரப்போ என்னன்னு சொன்னேன் ப்ளஸ்ஸு. ஸோ நைன் தென் சிக்ஸ்டி ஃபோர், ஸோ ரூட் ஆஃப் செவன்ட்டி த்ரீ. இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பிசி. ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ எக்ஸ் டூ என்ன த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் நைன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்ஸு. இங்கே தான் நீ ரொம்ப கவனமாக சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பகுமுறை வடிவேலில் சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது என்னாயிரும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் நைன். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு செவன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு மைனஸ் வர்றப்போ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் எடுத்து போடு. ஸோ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ எயிட்டி ஒன் ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ்க்குள்ளே ஸ்கொயர் வந்தால் ப்ளஸ்ஸு நிறைய டைம் சொல்லியாச்சு. ஸோ இங்கே ஃபோர், ஸோ ரூட் ஆஃப் எயிட்டி ஃபைவ். ஸோ ரெண்டு இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏபி பிசி அடுத்தது சிஏ தென் ஏடி வந்து கண்டுபிடிக்கலாம். தென் சிஏ ஏசி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஏபி பிசி சிடின்னு சொல்லணும், நான் சிஏன்னு சொல்லிட்டேன். ஸோ ரூட் ஆஃப் இது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ என்ன மைனஸ் ஒன். இங்கே ஒரு மைனஸ்ஸு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்ஸு. ஸோ இது மட்டும் கவனமாக எழுதணும். சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் ஒன். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். ஸோ த்ரீ ஸ்கொயர்டு ப்ளஸ் எயிட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர்டு என்ன நைன் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் ரூட் ஆஃப் செவன்ட்டி த்ரீ. இங்கேயும் செவன்ட்டி த்ரீ இங்கேயும் செவன்ட்டி த்ரீ. ஏபி பிசி சிடி தென் டிஏ. ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ என்ன ஒன்று. இங்கே ஒரு மைனஸ்ஸு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ்ஸு ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் என்ன மைனஸ் நைன். மைனஸ் நைன் த ஹோல் ஸ்கொயர் ஒன் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் நைன் த ஹோல் ஸ்கொயர்னால் எயிட்டி ஒன். ஒன் ப்ளஸ் ஒன் டூ. ஸோ டூ ஸ்கொயர் என்ன ஃபோர். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எயிட்டி ஃபைவ். இங்கேயும் ரூட் ஆஃப் எயிட்டி ஃபைவ். ஸோ பேரலகிராம் இணைகரத்தில் எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். இந்த ரெண்டு சைடும் சமமாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் சமமாக இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு இங்கே ஏபி இருக்கா தென் பிசி சிடி
ஏபி ஈக்குவல் டு தென் பிசி ஈக்குவல் டு டிஏ. இந்த பிசி வந்து டிஏக்கு ஈக்குவல், ஏபி வந்து டிசிக்கு ஈக்குவல். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏபிசிடி இஸ் ஏ பேரலோகிராம், இணைகரம் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் டூவில் ஏபி. ஸோ ஏ எழுதிக்க, பி எழுதிக்க, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். இந்த மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். தென் பிசி, பிசி இங்கே பி இது சி. ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ், தென் எயிட் மைனஸ் டென். ஸோ யூஆர் கெட்டிங் ரூட் ஆஃப் ஒன் நாட் ஃபோர். தென் சிடி, ஏபி பிசி அடுத்தது சிடி, சிடி 3 மைனஸ் ஃபிஃப்டீன், தென் மைனஸ் ஃபைவ், மைனஸ் எயிட். ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைனை யூஸ் பண்ணு. கிரேட்டர் நம்பர் சைன் என்னது, இதில் மைனஸு. ஸோ யூ ஆர் யூஸிங் கிரேட்டர் நம்பர் சைன். ஒரு மைனஸ் வரப்போ என்ன பண்ணணும், சப்ராட் பண்ணணும். ஸோ ஆன்சர் 313. அடுத்தது டிஏ. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் வந்து எதில் இருக்குது, ஃபார்முலாவில் இருக்கிறது. தென் ஒய் டூ மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் பாரு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர். ரூட் நல்லா இழுத்துட்டுருக்கு. ரெண்டுமே சேம் சைன் வந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைனை கொடு. ஸோ மைனஸ் டென் த ஹோல் ஸ்கொயர், தென் மைனஸ் த்ரீ. இப்படி மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணுது, ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் டென் ஸ்கொயர், ஒரு மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைனை போடு. ஸோ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபோர். இங்கே பாரு இது ஒன் நாட் ஃபோர், இதுவும் ஒன் நாட் ஃபோர். அதே மாதிரி 313, இது 313. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ, இங்கே டிஏ. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம், இது ஒரு இணைகரத்தை அமைக்கின்றது. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கிறது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.